ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம நார்மல் டெலிவரிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுற டாக்டர் நார்மல் டெலிவரிக்காக அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த டாக்டர் என்ன மாதிரியான குவாலிட்டிஸோடு இருக்கணும் அப்படின்னும், செகண்ட்ரியாக வந்து நம்ம சூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுற டாக்டர், நம்ம கன்சீவ் ஆன அப்போவே வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது கேட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் இந்த சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து எனக்கு நான் வந்து என்ன மாதிரி சூஸ் பண்ணினோனோ அதை பொறுத்து தான், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிற டாக்டருடைய ரெப்யூட்டேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஒரு டாக்டர் வந்து ரெப்யூட்டட் டாக்டராக இருக்காங்களா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டராக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியம். இப்போது ரெப்யூட்டேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அஃபிலியேட்டாக இருக்காங்களோ, ஒரு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ, அந்த ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க அண்ட் அவங்க எதில் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலேயே தெரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்டர் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கைனகாலஜிஸ்டாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் ஆப்ஸ்ட்ரீஷனாகவும் இருக்கணும். ஸோ ஆப்ஸ்ட்ரீஷன் மட்டும்தான் வந்துட்டு மெடிக்கலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டு டெலிவர் அ பேபி, ஓகே? அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹையஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? அவங்க மோஸ்ட்லி வயசானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம கேள்விக்கெல்லாம் வந்து நல்லா பதில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து அவங்களுடைய அவைலபிலிட்டி, டாக்டருடைய அவைலபிலிட்டி, நம்மளுக்கு வந்து அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டு இப்போது வந்து ஒரு ஒரு மாதமும் நம்ம கன்சல்டேஷனுக்காக போகிற சமயத்தில் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து அந்த டாக்டர் பார்க்குறக்கு நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், எப்போவுமே ரொம்பவுமே க்ரௌடடாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு டாக்டர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நம்ம அப்போ டெலிவரி டைம்லேயும் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி நம்ம போகும்போது அந்த டாக்டர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஸோ டிப்பிக்கலான வெயிட் பீரியட் வந்து ஒரு ஒரு மாதம் கன்சல்டேஷன் போதும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு ரொட்டீன் செக்கப் அப்படிங்கும்போது நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் டாக்டர் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இப்போது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு போகும்போது டாக்டர் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு சம்பவத்தில் நம்ம டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம டாக்டரை எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து நம்ம டாக்டர் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் வந்து ஒரு டெக்ஸ்ட்லேயோ இல்லைன்னா ஃபோன் கால்லேயோ நம்மளுக்கு வந்து டாக்டர் வந்து அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களா, ஆன்சர் பண்ண முடியுமா டாக்டர்னால், நமக்கு அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு டாக்டர் ஒரு எத்தனை தடவை நான் போய் செக் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போய் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கே தெரியும் அந்த டாக்டர் வந்து ஒரு ஓகே நம்மளுக்கு செட் ஆவாங்களா செட் ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வருங்க அந்த சமயத்தில், இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா, எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ மறு நேரம் நிற்கணும் நடக்கணுமா, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ரொம்பவுமே அட்மோஸ்ட் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் நம்மளுக்கு கேள்விகள் வர்றது சாதாரணம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு அந்த டாக்டர் எவ்வளோ பொறுமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களாகவும் இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து ஓகே டாக்டரை நம்ம கேட்கலாம்டா, இந்த டாக்டர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது தோணும், ஓகே? ஸோ அப்போ தான் நம்ம கேள்வியுமே கேட்போம். ஸோ அதனால் நம்ம அந்த டாக்டர் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மூணாவது, நம்ம அந்த டாக்டர்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குமா,
see throughout அந்த 9 months பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்சனல் க்வெஷ்சன்ஸ் கேட்க வேண்டிய வரும், பல பர்சனல் விஷயங்கள் பேச வேண்டியது வரும். அதனால் நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினா மட்டுமே தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். 4வது, நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போது அந்த டாக்டர் பொறுமையாக நம்ம க்வெஸ்சன் நாம் பேசுகிறத லிசன் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்களா. அண்டு அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பின்னாடி பேஷண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இல்லைன்னா வந்து ரஷ் அப் பண்ணிவிட்டு அவ்வளோதாம்மா அவ்வளோதான் ஓகே இது அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு செக்கப்பில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து அனுப்பி விட்டுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ ஒரு டாக்டர் ஜென்டிலாகவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும். அண்ட் நம்ம க்வெஸ்சன்ஸுக்கு அவங்க ஒரு வில்லிங்னஸோடு வந்து ஆன்சர் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும். அண்டு நாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமா அப்படிங்கிறதும் ரொம்பவுமே முக்கியம். இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், கவனித்து பாருங்கள் ஓகே. அடுத்து வந்து நம்ம இப்போ அந்த டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டரை வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த டாக்டரை போய் ரீச் பண்ண முடியும், அதாவது வந்து ஒரு லொக்கேஷன், அந்த டாக்டர் இருக்க லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற சமயத்தில் நம்ம சீக்கிரமாக போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டாக்டருடைய காஸ்ட், ஸோ ஒரு ஒரு டாக்டருக்குமே வந்துட்டு வேரி ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் அந்த டாக்டருடைய காஸ்ட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தாங்க ஆகும், மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அவங்க நார்மல் டெலிவரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் டெலிவரிக்கான பெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுப்பாங்க, நல்லா ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பாங்க, ரொம்பவுமே கேரிங்காக பார்த்துப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க, மதுரையில் கேட்டிருக்கீங்க அண்டு சென்னையில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் சென்னையே கிடையாதுங்க, எனக்கு தெரியவே தெரியாது சென்னையில் நிறைய பிளேசஸ், ஸோ சாரி. அண்டு ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாமே சொல்லித்தராங்க அண்டு பாசிபிலிட்டிஸ்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்த டாக்டர் வந்து இந்த டாக்டர்கிட்ட பார்த்தோம் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் மூலமாவது சொல்ல வந்து கேட்டீங்க உங்களுக்கு தெரிய வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இன் ஃப்யூச்சர் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிய வர டாக்டர்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்துட்டு அதில் திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூடவே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம டாக்டரை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டுமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் கிளினிக்கில் மட்டுமே தான் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த கிளினிக் ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா போதும். இதில் நீங்கள் சூஸ் பண்ணின டாக்டர் வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அஃபிலேட்டாக இருக்காங்க அப்படின்னா என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் எது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை அப்படி ஒரு ஹோம் கிளினிக்கில் இருக்கிற ஒரு டாக்டர் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போ நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போது அந்த நீங்கள் சூஸ் பண்ண ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல் டேர்ம் இல்லாத, ஃபுல் டேர்ம் அப்படின்னா 37 weeks முன்னாடி பிறக்கிற குழந்தைங்கள ஐசியூவில் வச்சுருப்பாங்க ஓகே, அதை வந்து என்ஐசியூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் அது வந்து இருக்கிறது இல்லை. ஸோ என்ஐசியூ எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் போய் சேர முடியும் உங்கள் வீட்டிலேருந்து அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சு கணக்கில் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய நர்ஸ்,
குவாலிட்டியாக இருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளோ அவங்க எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் அது நம்ம வந்து ஒரு ஒன் டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. டாக்டர்ஸ் எவ்வளோ தூரம் அந்த நர்சஸ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, இது இப்படி தான்க்கா அப்படி தான்க்கா அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கும்போது நம்மளோட ஃபஸ்ட் ரீச் பாயிண்ட் அந்த நர்ஸாக தான் இருப்பாங்க, செகண்ட் தான் அந்த டாக்டர்ஸ். ஸோ அப்போ அந்த நர்சஸ்க்கும் வந்துட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதனால் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து மீதி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸையும் உங்கள் டாக்டர்ஸையும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்டு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து அதுதான் சொல்லி நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரூம் ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், ஏசி ரூம் நான் ஏசி ரூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டு இல்லைனா வந்து காமன் வார்டு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடி அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே நம்மளுக்கு வந்து ஏசி ரூம் போதும் இல்லைனா நம்மளுக்கு வந்துட்டு ஏசி ரூம் தேவையில்லை. ஸோ அது வந்து சீசனை பொறுத்து நீங்கள் வந்து அதுவும் சின்ன குழந்தைய வச்சுருக்க போகிறீங்க, அதனால நான் ஏசி ரூமே போகிறது வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து அந்த சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டைமில் நீங்கள் போயிட்டு எதுவும் வந்துட்டு ரஷ்அப் பண்ணிகிட்ருக்க தேவை கிடையாது. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுமா, இல்லைனா வந்து எந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் பேக் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்கள் இன்சூரன்ஸ் கவர் ஆகும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அதெல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக டாக்டர்ஸை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் பேசுகிறத கவனித்து லிசன் பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி வேணும் டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக உங்ககிட்ட சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நான் எடுத்த என்னுடைய முதல் ஸ்டெப். ஸோ இதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு இதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.